வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆம்பிள்டியூட் ஷிஃப்ட் கீயிங் மாடுலேஷன் அண்ட் டிமாடுலேஷனை சிமுலேஷன் சாஃப்ட்வேர் பயன்படுத்தி செஞ்சு பார்க்க போகிறோம். இது ஏஎஸ்கே மாடுலேஷனோட சர்க்கியூட் டயக்ராமு. இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா மெசேஜ் சிக்னலுக்காகவும், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கேரியர் சிக்னலுக்காகவும் பயன்படுத்தியிருக்கோம். மெசேஜ் சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேவ் சிக்னல்ஸ் கொடுப்போம், கேரியர் சிக்னல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைன் வேவ் சிக்னல்ஸ் கொடுப்போம். இங்கே நம்ம பயன்படுத்தியிருக்கிற சுவிட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்பிஎன் டிரான்சிஸ்டரு. இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மெசேஜ் சிக்னல்ஸ் கொடுக்குறாங்க, கேரியர் சிக்னல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கலெக்டர் டெர்மினலுக்கு கொடுக்குறாங்க, அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எமிட்டர்லேருந்து எடுக்கிறாங்க. அதாவது மெசேஜ் சிக்னல்ஸ் வந்து ஒன்றா இருக்கிறப்ப என்பிஎன் டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும், அப்போ நம்ம கேரியர் சிக்னல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட்டில் கிடைக்குது. மெசேஜ் சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருந்தது அப்படின்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர் ஆஃபில் இருக்கும், அப்போ கேரியர் சிக்னல் அவுட்புட்டில் கிடைக்காது. அதாவது ஏஎஸ்கே அப்படிங்கிறது ஆம்பிள்டியூட் ஷிஃப்ட் கீயிங். அதாவது ஒன்றுங்கிற சிக்னல்ஸ் வந்துச்சு அப்படின்னா கேரியர் சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும், ஜீரோங்கிற சிக்னல்ஸ் வந்துச்சு அப்படின்னா கேரியர் சிக்னல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்மிட் ஆகாது. இது ஏஎஸ்கே மாடுலேஷனோட அவுட்புட் வேஃபார்மு. இன்புட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெசேஜ் சிக்னல் ஸ்கொயர் வேவ் சிக்னல்ஸ் கொடுப்போம், கேரியர் சிக்னல் சைன் வேவ் சிக்னல்ஸ் கொடுப்போம். நமக்கு ஏஎஸ்கே மாடுலேஷனோட அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், மெசேஜ் சிக்னல்ஸ் வந்து ஒன்றா இருக்கிறப்ப கேரியர் சிக்னல்ஸ் அவுட்புட்டில் கிடைக்குது, அப்போ கேரியர் சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். மெசேஜ் சிக்னல்ஸ் ஜீரோவாக இருக்கிறப்ப, அதாவது லோவாக இருக்கிறப்ப கேரியர் சிக்னல்ஸ் அவுட்புட்டில் கிடைக்காது, அப்போ எந்த விதமான சிக்னல்ஸும் டிரான்ஸ்மிட் ஆகாது. அடுத்து இது ஏஎஸ்கே டிமாடுலேஷனோட சர்க்கியூட் டயக்ராமு. இதில் ரெண்டு பிளாக் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெக்டிஃபையரு, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்ஸ் சேஃபரு. இந்த ரெண்டு பிளாக்கும் சேர்ந்து நமக்கு எப்போ இன்புட்டில் கேரியர் சிக்னல் கிடைக்குதோ அப்போ அவுட்புட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை சிக்னலும், கேரியர் சிக்னல் வராதப்ப அவுட்புட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோ சிக்னல்ஸும் கொடுக்குது. அப்போ ஏஎஸ்கே மாடுலேட் செய்யப்பட்ட சிக்னலில் இருந்து டிஜிட்டல் பீட்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டிமாடுலேட் பண்ணி கொடுக்குது. இது ஏஎஸ்கே டிமாடுலேஷனோட வேஃபார்மு. இன்புட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஎஸ்கே சிக்னல் கொடுப்போம், ஆம்பிள்டியூட் ஷிஃப்ட் கீயிங் இன்புட் சிக்னல் கொடுப்போம், அவுட்புட்டில் நமக்கு டிஜிட்டல் சிக்னல்ஸ் கிடைக்குது. அதாவது பாருங்கள், இந்த வேஃபார்மில் எப்போ கேரியர் சிக்னல்ஸ் வருதோ அப்போ அவுட்புட்டில் நமக்கு ஹை சிக்னல்ஸும், கேரியர் சிக்னல் வராதப்ப அவுட்புட்டில் நமக்கு லோ சிக்னல்ஸும் கிடைக்குது. இப்போ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிமுலேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி செஞ்சு பார்க்கலாம். சிமுலேஷன் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ மாடுலேஷன் சர்க்கியூட்டுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல என்பிஎன் டிரான்சிஸ்டர் ஒன்று வேணும், BC5488 செலக்ட் பண்ணிக்கலாம். BC5488 ஒரு இடத்துல வச்சுக்கலாம். அடுத்தது ரெசிஸ்டர் 1 kΩ ரெண்டு வேணும், பேஸுக்கு ஒன்று எமிட்டருக்கு ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்து கிரவுண்டு, ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரு, ஆஸிலோஸ்கோப்லாம் வேணும், ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் ரெண்டு எடுத்துக்கலாம். அடுத்து கிரவுண்ட் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டருக்கும் ஒவ்வொரு கிரவுண்டு கொடுக்கணும், ஆஸிலோஸ்கோப்புக்கு ஒன்று கொடுக்கணும், எமிட்டருக்கு ஒன்று கொடுக்கணும். மொத்தம் 4 கிரவுண்ட் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஆஸிலோஸ்கோப் எடுக்கலாம், 4-channel ஆஸிலோஸ்கோப் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மாடுலேஷன் சர்க்கியூட்டுக்கு தேவையான காம்போனன்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம், ஃபுல் ஸ்க்ரீனில் போய் கனெக்ட் பண்ணலாம். டிரான்சிஸ்டர் எடுத்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரு அடுத்து மூவ் பண்ணி வைக்கலாம். பேஸுக்கு கொடுக்குற ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரு, பேஸுக்கு கொடுக்குற ரெசிஸ்டர், பேஸில் கனெக்ட் பண்ணுற ரெசிஸ்டர் இது, எமிட்டரில் கனெக்ட் பண்ணுற ரெசிஸ்டர் இது, ரொட்டேட் பண்ணிக்கலாம் Ctrl+R. அடுத்து கலெக்டருக்கு கனெக்ட் ஆகிற ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரு,
எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கிரவுண்ட்ஸு, ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஜெனரேட்டருக்கும் ஒன்று, எமிட்டர் ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணுற கிரவுண்டு ஒன்று. சிஆர்ஓ மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு இடத்துல. சிஆர்ஓ கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிரவுண்டு. இப்போ காம்பனன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாம், ஃப்ளிப் பண்ணிக்கலாம் ரைட் சைடில் ப்ளஸ் வர மாதிரி. கேரியர் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து மெசேஜ் சிக்னல்ஸ் கனெக்ட் பண்ணணும், எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணணும், எமிட்டர் ரெசிஸ்டரில் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணணும், ஏ சேனலில் மெசேஜ் சிக்னல்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். பி சேனலில் கேரியர் சிக்னல்ஸை கனெக்ட் பண்ணலாம். அடுத்தது கனெக்ட் பண்ணிட்டு செக்மெண்டோட கலர் மாற்றிக்கலாம் விசிபிளாக தெரியறதுக்கு, ப்ளூ கலர் வச்சுக்கலாம். அடுத்து சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் சிக்னல்ஸ் பார்க்கலாம், ஏஎஸ்கேட அவுட்புட் சிக்னலு. சியோட செக்மெண்ட் கலரையும் மாற்றிடலாம், ரோஸ் வச்சுக்கலாம், பிங்க் வச்சுக்கலாம். அடுத்து ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரோட ஆம்பிளிட்யூடு ஃப்ரீக்குவன்சி செட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது வந்து மெசேஜ் சிக்னலோடது, 100 Hz வச்சுக்கலாம். ஸ்கொயர் வேவ் சிக்னலாக செட் பண்ணிக்கலாம். ஆம்பிளிட்யூடு 5 வோல்டேஜ் வச்சுக்கலாம். அடுத்து கேரியர் சிக்னலுக்கு சைன் வேவ் சிக்னல் வச்சுக்கலாம், 1 kHz வச்சுக்கலாம் ஃப்ரீக்குவன்சி. ஆம்பிளிட்யூடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வோல்டேஜ் வச்சுக்கலாம். அப்புறம் தேவைங்கிறப்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிஆர்ஓ ஓப்பன் பண்ணி அதோட பொசிஷனோட மதிப்பையும் ஆம்பிளிட்யூடோட மதிப்பையும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு சேனலோடதையும் செட் பண்ணி வச்சுக்கலாம். செட் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறதுக்கு F5 ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். பாருங்கள் அவுட்புட் வந்துருச்சு. பாருங்கள் மெசேஜ் சிக்னல்ஸு, கேரியர் சிக்னல்ஸு, ASKயோட அவுட்புட் வேஃபார்ம் மூணுமே வந்துருச்சு. கேரியர் சிக்னலோட ஆம்பிளிட்யூடு நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், 4 வோல்டேஜ் செட் பண்ணிக்கிறேன். பொசிஷனை கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சுக்கிறேன் ஒவ்வொன்றையும் கிளியராக தெரியறதுக்கு. இது ஏஎஸ்கே மாடுலேஷனோட அவுட்புட் டயக்ராமு வேஃபார்மு. அடுத்து நம்ம டிமாடுலேஷனோட சர்க்கியூட் டயக்ராமை செஞ்சு பார்க்கலாம். டிமாடுலேஷனுக்கு தேவையான காம்பனன்ஸ் எடுக்கலாம். சி சேனலோட கனெக்ட் பண்ணியிருக்கிற ஒயர் கட் பண்ணிடலாம். டிமாடுலேஷனுக்கு டையோடு தேவைப்படுது, 1N4007, அதாவது ரெக்டிஃபையரோட பிளாக்குக்கு தேவைப்படுது, எடுத்துக்கலாம். காம்பனன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கடைசியாக காம்பனன்ஸ் கனெக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்தது ரெசிஸ்டர் தேவைப்படுது, ரெசிஸ்டர் 1 kΩ எடுத்துக்கலாம். பேசிக்ஸில் இருக்கும். வேரியபிள் ரெசிஸ்டர் எடுத்துக்கலாம், பொட்டன்சியோ மீட்ரு 1 kΩ எடுத்துக்கலாம். அடுத்து ஆப்பமோட பவர் சப்ளை எடுக்கலாம்.
IC741 எடுத்துக்கலாம். ஆப்பம்க்கு கொடுக்குற பவர் சப்ளை பாசிட்டிவ் விசிசி நெகட்டிவ்ல விஇஇ ரெண்டு எடுத்துக்கலாம். கிரவுண்ட் எடுத்துக்கலாம். டிசி சோர்ஸ் 2 வோல்டேஜில் வேணும். டிசி பவர் ஒன்று எடுத்துக்கலாம். கெப்பாசிட்டர் தேவைப்படுது ஒன்று, அது பேசிக்ஸில் இருக்கும். கெப்பாசிட்டர் 1 மைக்ரோஃபாரட்டில் ஒன்று எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா காம்பனன்ஸும் எடுத்தாச்சு. இப்போ இதை கனெக்ட் பண்ணலாம். ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு கனெக்ட் பண்ணலாம். F11 கொடுத்தோம்னா ஃபுல் ஸ்க்ரீன் போயிடும். இப்போ காம்பனன்ஸ் எடுத்து வரிசையை கனெக்ட் பண்ணலாம். முதல்ல டையோடு எடுத்து வச்சுக்கலாம். டையோடு கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் ரெண்டும் கனெக்ட் பண்ணணும். கெப்பாசிட்டர் ரொட்டேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஆர் கிரவுண்டோடு கனெக்ட் பண்ணலாம். கெப்பாசிட்டர் லோயர் டெர்மினல். அடுத்து ரெசிஸ்டர் வந்து எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். லோடு இது, ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து காம்பனன்ஸ்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆப்பாம் எடுத்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்பாமோட பாசிட்டிவ் வோல்டேஜ் 7th பின்ல கனெக்ட் பண்ணணும். ஆப்பாமோட நெகட்டிவ் வோல்டேஜ் 4th பின்ல கனெக்ட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து வேரியபிள் ரெசிஸ்டர் எடுத்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வேரியபிள் ரெசிஸ்டரை ஃப்ளிப் பண்ணிக்கலாம் ஹரிசனலாக. அடுத்து பேட்டரி எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் டெர்மில் கனெக்ட் பண்ணிடலாம். நெகட்டிவ் டெர்மில் கனெக்ட் பண்ணலாம். கிரவுண்டை கனெக்ட் பண்ணிடலாம். ரெக்டிஃபையரோட அவுட்புட் எடுத்தும் பாசிட்டிவ் டெர்மினலுக்கு கொடுத்துடலாம். வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நெகட்டிவ்க்கு கனெக்ட் பண்ணிடலாம். ஏஎஸ்கேயோட அவுட்புட் எடுத்து சி சேனலில் கொடுத்துடலாம். கொடுத்து செக்மெண்டோட கலர் மாற்றிடலாம். பிங்க் வச்சுக்கலாம். அடுத்து ஏஎஸ்கே டிமாடுலேஷனோட அவுட்புட் எடுத்து டி சேனலில் கனெக்ட் பண்ணிடலாம். இதோட செக்மெண்டோட கலரையும் மாற்றிடலாம். க்ரீன் வச்சுக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் தேவையில்லை, நம்ம டெலிட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதான் மாடுலேஷன் டிமாடுலேஷன் ரெண்டோட சர்க்யூட் டயக்ராம் இருக்குது. இப்போ நம்ம அவுட்புட்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டிசி பவர் சோர்ஸில் 2 வோல்டேஜ் வைக்கணும், வச்சாச்சு. ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் 1 ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் 2 எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். சிஆர்ஓ ஓப்பன் பண்ணி பொசிஷனை கொஞ்சம் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 4 சேனலோட சிக்னலும் தெரியுது. மொதல் சிக்னல் வந்து மெசேஜ் சிக்னலு, ரெண்டாவதாக இருக்கிறது கேரியர் சிக்னலு, பிங்கில் இருக்கிறது ஏஎஸ்கே மாடுலேஷனோட அவுட்புட்டு, க்ரீன் கலரில் இருக்கிறது ஏஎஸ்கே டிமாடுலேஷனோட அவுட்புட் சிக்னலு.
இது டிமாடுலேஷனுக்கும் மாடுலேஷனுக்கும் அந்த பல்ஸோட டைமிங்கில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொஞ்சம் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது 70% வைக்கலாம், 65. தேர்ட்டி பர்சன்டேஜில் வச்சுக்கலாம். பாருங்கள், மெசேஜ் இன்புட் வந்து ஹையாக இருந்தது அப்படின்னா கேரியர் சிக்னல் வந்து அவுட்புட்டில் கிடச்சிச்சு. கேரியர் சிக்னல் அவுட்புட்டில் கிடச்சிச்சின்னா டிமாடுலேஷனில் நமக்கு ஹை சிக்னல் கிடைக்குது. அதேமாதிரி மெசேஜ் சிக்னல் லோவாக இருந்தது அப்படின்னா கேரியர் சிக்னல் அவுட்புட்டில் கிடைக்கல, அப்போ நமக்கு டிமாடுலேஷனில் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா லோவாக இருக்குது. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.